Good morning students, today we are going to see second part. So emergence of new kingdom la second part paakporam enna na apna palas adu vandha dharma palam next one mani palam third one the chauhans fourth one contribution of rajputs to art and architecture and final contribution of palas to culture. So enna na topic paakporam palas mani palam the chauhans abingira topics la paakporam. So second part la significantly. So adukapra devapala apra ainde unde ainde arasargal unde aandidanga endha endha vangalathula the kingdom attained and presented glory when mahipala ascended the throne in 1988. So adukapra ainde arasargal apra yaar varara apna mahipala ngara putra varara okay avarda arasu arasa unde vali nadutraru mahipala first was the most powerful ruler of the Pala dynasty. So Pala dynasty la unde migapriya panada romba powerful ruler ruler okayla he is called a founder of the second Pala dynasty. So Pala dynasty rendada marubadi elichu mikka ore ore dynasty vamsatha uruvaakkaradhu yaarna ivarudha okayla the decline of Prathigiras. So Prathigiras unde enadhu avan unde thorkadikkad pattadhukku apuram gave the Palas an opportunity to take leading the role in the North Indian affairs. So Prathigirasoda vamsathoda aadhikam koraiyum bodhe adhaadu Pala dynasty vande
வந்து நார்த் இந்தியனோட அஃபேர்ஸ் அதாவது ஒரு தொடர்பு வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து நல்ல உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஹி குட் நாட் எக்ஸ்டெண்ட் இஸ் டொமைன் பியாண்ட் த பெனாரஸ் பிகாஸ் ஆஃப் இம்ப்ரெசிவ் கம்பேர்ட் ஆஃப் த சோழா கிங் இன் சவுத் ராஜேந்திர சோழா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தென்னிந்தியா வரைக்கும் இவரோட ஆட்சி பகுதியை கொண்டு வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவில் ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சி புரிஞ்சதுனால இவரால் அந்த இடத்துக்கு வரவே முடியல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மகிபாலா ரெஸ்டோர்ட் அண்ட் ஓல்டு க்ளோரி ஆஃப் த பாலஸ் ஹி கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிப்பேர்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிலீஜியஸ் பில்டிங் பனாரஸ் சாரநாத் அண்ட் நாலந்தா. ஸோ நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய ரிலீஜியஸ் பில்டிங் அதாவது கோவில்கள் வடாலங்கள் இதில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி புதுசாகவும் கட்டியிருக்காரு. ஓகேங்களா. யார், மகிபாலாங்கிறவர். ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா, நிறைய வந்து லேர்ன் பண்ணணும், அவரோட ஆட்சி பகுதி நல்லா செழிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாலா டைனசிட்டி கிளைண்ட் ஜூன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் த மகிபாலா. மகிபாலா இறந்ததுக்கப்புறம் என்ன, பாலா டைனசிட்டி சீக்கிரமே என்ன பண்ணுறது, வலுவிழந்துருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எந்த டைனசிட்டி வருதுன்னா, சேனா டைனசிட்டி வருது. சேனாங்கிற டைனசிட்டி வந்து உருவாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக் பார்க்க போகிறோம், சௌகான்ஸுங்கிற ஒரு டாபிக் பார்க்குறோம். சௌகான்ஸ் என்னென்னா, சௌகான்ஸ் ரூல்டு பிட்வீன் 956 அண்ட் 1192 ஓவர் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் டே ராஜஸ்தான் எஸ்டாப்ளிஷ் த கேபிட்டல் இன் சக்கம்பரி. ஸோ ராஜஸ்தானில் சக்கம்பரி பிளேஸ் வரைக்கும் என்னது, யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சௌகான்ஸ் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா. சௌகான்ஸ் வந்து வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. த ராஜபுட் டைனசிட்டி வாஸ் ஃபவுண்டர் பை சிம்ராஜி ஹூ பாப்புலர் நோன் ஆஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் அஜ்மர். ஸோ இவர் ராஜபுட் டைனசிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் என்னது, சிம்ஹராஜி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அஜ்மர்ன்ற பிளேஸையும் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி அந்த பிளேஸையும் வந்து ரொம்ப பாப்புலராக கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. இந்த சௌகான்ஸ் யார், அந்த ராஜ்புட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த இனத்தில் சேர்ந்தக்கூடிய ஒரு 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 இனத்தவர்கள். ஓகேங்களா. இந்த சௌகான்ஸ் வேறு ஃபெடரைசஸ் ஆஃப் த பாத்திரஸ் அண்ட் ஸ்டான்ஸ்லி ஸ்டூட் பை தேம் டு செக் த அரப் இன்வெஷன்ஸ். ஸோ அரபு வந்து படையெடுத்து வர்றப்ப பிராத்திகராஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தோழக்கு தோழ நின்றது யார் அப்படின்னா, சௌகான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னோட படையை நீங்கள் வச்சுக்கலாம், நம்ம வந்து சேர்ந்து வந்து அரபியர்கள் விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. ஓகேவா. த லாஸ்ட் ஆஃப் சௌகான் கிங்ஸ் பிருத்திவிராஜ் சௌகான் வாஸ் கன்சிடர்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் சௌகான் ரூலர்ஸ். ஹி டிஃபீட்டட் முகமது கோரி இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் ஃபவுண்ட் இன் 1991. ஸோ 1191 ஆண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சௌகான் ரூலர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, முகமது கோரி அதாவது முகலாய பேரரசு என்ட்ரே ஆகிறதுக்கு அதை உள்ளே வர்றதுக்கு வந்து போர் நடத்தி அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா, அந்த முகலாயர்கள். ஸோ அதில் வந்து இறந்துடுறாரு டெரையன் பேட்டலில் வந்து அந்த அடுத்த வருஷமே அதாவது 1192 வந்து இறந்துடுறாரு யார் அப்படின்னா, அந்த சௌகான் அரசர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இவங்களோட என்னது, இவங்க ஆர்ட் எப்படி இருந்தது, ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, கட்டடக்கலை மற்றும் கலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ராஜ்புட் கோட்ஸ் வேர் த சென்டர்ஸ் ஆஃப் கல்ச்சர் வேர் லிட்ரேச்சர் மியூசிக் டான்ஸ் பெயிண்டிங்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஃப்ளோரிஸ்ட். ஸோ ரொம்ப வந்து என்னது, கலைகள் என்னது, டான்ஸ் நடனம் அண்ட் என்னது மியூசிக்கு பெயிண்டிங்கு இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி நல்லா செழுமையாக இருந்தது. ஃப்ளோரிஸ்ட் மீன்ஸ் செழிப்புட்டுறதுன்னு சொல்லலாம். ஏ பெசிபிக் ஸ்டைல் ஆஃப் ராஜ்புட் பெயிண்டிங் ஆஃபன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ரிலீஜியஸ் தெம்செல்ஸ் எமர்ஜ் அட் ராஜ்புட் கோர்ஸ். ஸோ ரிலீஜியஸ் ஓரியன்டான பெயிண்டிங் வந்து நிறைய இருந்தது. அது வந்து அவங்களோட கோட்டைகள் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திஸ் த ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இஸ் கால்ட் ராஜஸ்தானி. இவங்களோட பெயிண்டிங் ஸ்டைல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜஸ்தானி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றளவும் என்னது, இந்த ஸ்டைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பிட்னாபூர், தோத்பூர் அண்ட் மேவர், ஜெய்ஸ்லாம்பூர் அண்ட் இது வந்து எங்கே இந்த பிளேஸ் எல்லாமே ராஜஸ்தானில் இருக்கிறது. இந்த ராஜஸ்தானில் வந்து இந்த ராஜ்புட்டோட பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, கலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ கட்டடக்கலை பார்ப்போம், ஆர்கிடெக்சர். ஸோ ராஜ்புட்ஸ் வேர் த கிரேட் பில்டர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு சிறந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ராஜ்புட் பில்டிங் ஆர் த ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் த சிட்டாகூர். ஸோ சிட்டாகிராஃபில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறைய பில்டிங்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரணதம்பூர் அண்டு கும்பல்கார். ஸோ இதில் இருக்கக்கூடிய வந்து பிளேஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. மந்து, காரிய, சந்திரி அண்டு ஆசிரிகார் ஆல் இன் மத்திய பிரதேச. இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடங்களும் ராஜ்புட் ஃபேமிலி வந்து என்னது, ராஜ்புட் இனத்தில் வந்து பண்ணதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த எக்ஸாம்பிள் ஆஃப் டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர். டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் த ராஜ்புட் ஆர் த பேலஸஸ் ஆஃப்
மேன்சைன் அட் குவாலியர் மேன்சைன் அட் குவாலியரில் இருக்கக்கூடிய ஒரு பேலஸஸ் அண்ட் த பில்டிங் ஆஃப் ஆம்பூர் ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் பேலஸஸ் உதய்பூர் உதய்பூரில் இருக்கக்கூடிய லேக் பிளே பேலஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளாக எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஆர்கிடெக்சராக சொல்கிறாங்க. மெனி ஆஃப் த ராஜ்பூத் சிட்டிஸ் பேலஸஸ் ஸ்டாண்ட் அமங் த ஹில்ஸ் ஃபோர்ட் பை த சைட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ். ஸோ இவங்க வந்து லேக்லேயும் லேக் ஓர லேக் பக்கத்துலேயும் ப்ளஸ் வந்து என்னது மலையோ மலைகளிலையும் நிறைய கோட்டைகள்லாம் கட்டி இவங்களோட கட்டடக்கலையை வளர்த்துருக்காங்க. த டெம்பிள் ஆர் டெம்பிள்ஸ் ஆர் டெம்பிள்ஸ் த ராஜ்பூட் ரூலர்ஸ் பில்ட் ஹேவ் த ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்ட் சிட்டி கிரிட்டிசர்ஸ் தி டெம்பிள்ஸ் இன் கஜராகோ த சன் டெம்பிள் இன் கொனார். ஸோ கஜராகோன்ற பிளேஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன்னுக்கு வந்து ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா த ராஜ்பூட்ஸ். ஓகேங்களா. த தில்வாரா ஜெயின் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்டட் மவுண்ட் அபு அண்ட் கேந்திரிய டெம்பிள் அட் மத்திய பிரதேஷ் ஆர் இல்லஸ்ட்ரேஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் ஆர்கிடெக்சர். ஸோ ரொம்ப ஆர்கிடெக்சர் வந்து இவங்களோட கட்டிடக்கலை நிறைய இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. த கஜராவின் புட்டல்காண்ட் ஹேஸ் 30 டெம்பிள்ஸ். கஜராவோன்ற பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட இந்துக்காக 30 கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே இதோட இவங்களோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து தெர் ஆர் 16 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் இன் ஓஷியா ஓஷியன். ஸோ ஓஷியன்னா ஒடிசா அந்த மாதிரி பிளேஸ் வந்தது 32 அதாவது 16 கோவில்கள் இந்து கோவில்கள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விச் இஸ் 32 மைல்ஸ் அவே ஃப்ரம் ஜோத்பூர். ஜோத்பூரில் வந்து 32 மைல் தள்ளி போனால் அந்த கோவில் அந்த 16 இந்து கோவில்கள் கட்டியிருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டாபிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் டு கல்ச்சர். ஸோ பாலாஸோட கல்ச்சர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த பாலாஸ் வேறு அதரன்ஸ் டு த மகாயான ஸ்கூல் ஆஃப் புத்திசம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க புத்திசத்துக்கு தான் வந்து அவங்க இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க. தேவர் ஜெனரல்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் அண்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் நாலந்தா விக்ரமஷீலா. ஸோ இ நாலந்தா யூனிவர்சிட்டி அண்ட் விக்ரமஷீலா அப்படின்ற வடாலயங்கள் இதெல்லாம் கட்டி வந்ததுனால அவங்களோட பௌத்த மதத்தை வந்து டெவலப் பண்ணுறது தான் என்னங்க. ஓகேங்களா. இட் வாஸ் த்ரூ தேர் மிஷினரிஸ் மிஷினரிஸ் மத போதகர்கள். இங்கே வந்து நிறைய மத போதகர்கள்லாம் வந்து த புத்திசம் வாஸ் எஸ்டப்ளிஷ்ட் இன் டைபெட். ஸோ நிறைய பௌத்த மதத்தை வந்து மத போதகர்கள் மூலியமாக வந்து என்ன ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த செலப்ரேட்டட் புத்திஸ்ட் மோனாக் ஆர்த்திஷா ஹூம் ரிஃபார் டைபெட் அண்ட் புத்திசம் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த விக்ரமஷீலா மோனாஸ்டரி. த பாலாஸ் ஆல்சோ மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன் த ஹிந்து புத்திஸ்ட் ஹேஸ் ஸ்டேட் சேலம் அண்ட் சுமத்ரா அண்ட் ஜாவா. ஸோ இவங்க வந்து ஹிந்துசத்தோட வந்து ஹிந்துசம் ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்களும் இவங்களோட ஆட்சியை வந்து இவங்களோட மதத்தை வந்து நல்லாவே டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் பாலா பேட்டர்ன்ஸ் டிஸ்ட்ரிக்டிவ் ஸ்கூல் ஆஃப் அடோஸ் கால்ட பாலா ஆர்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா ஆர்ட். ஸோ இவங்க வந்து இவங்க நிறைய ஆர்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாலா ஆர்டிஸ்டிக் செல் ஃப்ளோரிஸ் இந்த ப்ரெசன்ட் டே ஸ்டேட் ஆஃப் பீகார். பீகார் இருக்கக்கூடிய பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ப்ரெசன்ட் டே பங்களாதேஷ். ஸோ இது இந்த இடத்துலலாம் வந்து அதிகப்படியான பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் இங்கே வந்து என்னது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் சீஃப்லி ரெப்ரசன்ட் பை ப்ரோன்ஸ் ஸ்கல்ச்சர் அண்ட் பாம் லீஃப் பெயிண்டிங். இங்கே வந்து பாம் லீஃப் பெயிண்டிங்கு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பாலாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த பால் ஆஃப் ப்ரோன்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் ஃப்ரம் த ஏரியா பிளேட் இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. ஸோ ஏசியாவில் வந்து என்னது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வந்து அதிகப்படியான இவங்களுக்கு வந்து என்னது நிறைய கல்ச்சர்ஸ் டெவலப் பண்ணுற ஒரு எவிடன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட செகண்ட் பார்ட்டும் முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.